அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 26/6/2023 டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் நம்பர் 13/2023. ஸோ என்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கம்பைன்டு ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் வேரியஸ் சபார்டினேட் சர்வீஸ் அப்படிங்கிறதுக்காண்டி தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்னென்னா, ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஜென்ரல் டேர்ன்லையும், ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் எக்கனாமிக்ஸில் ஒரு போஸ்ட் ஜென்ரல் டேர்னு, ரிசர்ச் அசிஸ்டன்ட் ஜியாகிரஃபியில் ஒரு போஸ்ட் ஜென்ரல் டேனு, அடுத்து ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் சோஷியாலஜியில் ஒரு போஸ்ட் ஜென்ரல் டேனு, அடுத்து ரிசர்ச் அசிஸ்டன்ட் எவாலுவேஷன் அண்ட் அப்ளைடு ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டில் ரெண்டு போஸ்ட், ஜென்ரல் டேனில் ஜென்ரலுக்கு ஒன்று, எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு ஒன்று அப்படிங்கிற விதமாக இந்த போஸ்ட் வந்து வெளியிடப்பட்டிருக்குது. இந்த முதல்ல இருக்க நாலுமே நான் இன்டர்வியூ போஸ்ட்டு, இந்த ஒரு போஸ்ட் மட்டும் இன்டர்வியூ போஸ்ட் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 26/6/2023, லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 25/7/2023, இன்னிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்து இதுக்கான எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, பேப்பர் 1 சப்ஜெக்ட் பேப்பர், டிகிரி ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய அவங்கவுங்க சப்ஜெக்ட் பேப்பர் 9/9/2023 காலையில் 9:30 மணியிலேருந்து 12:30 மணி வரைக்கும். பேப்பர் 2 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும். ஸோ அது வந்து அதே 9ஆம் தேதி மதியம் வந்து நடக்க போகுது. ஸோ பேப்பர் 1 பிஜி டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கிறவங்களுக்கு 10ஆம் தேதி காலையில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் மாஸ்டர் டிகிரி ஆஃப் எனி ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அல்லது மேத்தமெட்டிக்ஸில் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். அது எக்கனாமிக்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க ஃபஸ்ட் கிளாஸ் அல்லது செகண்ட் கிளாஸ் எக்கனாமிக்ஸில் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். ஜியாகிரஃபியாக இருந்தால் ஜியாகிரஃபியில் மாஸ்டர் டிகிரி, சோஷியாலஜியாக இருந்தாலும் மாஸ்டர் டிகிரி இன் சோஷியாலஜி அல்லது சோஷியல் ஒர்க்கில் முடிச்சிருக்கலாம். ரிசர்ச் அசிஸ்டன்ட் எவாலுவேஷன் அண்ட் அப்ளைட் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் எக்கனாமிக்ஸ் ஆர் எக்னோமேட்ரிக்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அல்லது பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லது மேத்தமெட்டிக்ஸ் அல்லது சோஷியல் ஒர்க் அல்லது சோஷியாலஜி, ஆந்த்ரோபாலஜி அல்லது அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் அல்லது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், இதில் ஏதாவது உங்கள் டிகிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கெலாம் அப்ளை பண்ணலாம். ஸோ பேட்டர்ன் சொல்லி பார்க்குறப்ப, உங்களுக்கு பேப்பர் 1 வந்து 300 மார்க், 200 கொஸ்டின் 300 மார்க் நடக்கும். பேப்பர் 2 தமிழ் எலிஜிபிலில் 100 கொஸ்டின் இருக்கும், அது வந்து அதுலேருந்து ஒரு 150 மார்க்கு, அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க் வீதம், ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு ஒரு 150 மார்க்கு. ஸோ மொத்தம் உங்களுக்கு வந்து இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து ஒன்லி ஃபார் எலிஜிபிலிட்டி மட்டும்தான். ஸோ 300+ ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்க 450 மார்க் தான் உங்களுக்கு வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இதே இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 60 மார்க். ஸோ நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி கண்டிப்பாக படிங்க, ஒரு போஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ.